ரவீனா அவர்களோட வாயால நீங்க ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸோட நேமா சொல்லி அப்படியே மேல கூப்பிட்டுருங்க. அவனுங்களையா? ஐயோ, பயங்கரமான ஆளாச்சே. ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. ஐயா, இவங்க கிட்ட எல்லாம் கேக்குறது கேட்காம ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. கோட் ரெட் வெங்கி பாக்கணும்னா அந்த இவருதான். வாங்க, கோட் ரெட் வெங்கி நீங்க தான் முன்னாடி வரணும். நீ வாட் இஸ் கோட் ரெட்? சும்மா சொல்லி விட்டாங்க, அவங்க போய் சொல்லிட்டாங்க. அதாங்க, அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேக்குறாங்க. சும்மா நல்லா விளையாடுங்கன்னு சொன்னதா அர்த்தம். நல்லா விளையாடுங்கன்னு சொன்னதா அர்த்தம். கோட் ரெட்னா நல்லா விளையாடுங்கன்னு அர்த்தம். அனுப்பிருந்தேன் அது உண்மையால பிடிச்சிருக்கு, பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். அதுக்கப்புறமா அவங்க வந்து பிஸி ஆயிட்டாங்க, ஓவரா பிஸி ஆகி மேல மேல போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பண்ணுவோமா இல்ல பண்ணுவோம் கண்டிப்பா. இந்த இடத்தை இன்னும் கலராக்குறதுக்கும் இன்னும் அழகா மாத்துறதுக்கும் ரவீனா அவர்களோட வாயால நீங்க ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸோட நேமா சொல்லி அப்படி மேல கூப்பிட்டுருங்க. அவனுங்களையா? ஐயோ, பயங்கரமான ஆளாச்சே. சரி, ஓகே. ஸ்ரீநிஷா, ராஜேஷ், வெங்கி, கோகுல் தம்பி, லைலா, வேற யாரெல்லாம் இருக்கீங்க? காயத்ரி அக்கா, எம்கே, ஹாய் எம்கே. இருங்க, இவன் வந்து தீபக் ராஜா. இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ரொம்ப 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 வருஷமா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவன் தான். ஸ்ரீநிஷாவும் தான், பட் இவனும் தான். அங்க யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க. விக்கி கலாட்டா, விக்னேஷ், வாங்க வாங்க. கமலேஷ், எனக்கு பாட்டு கத்து கொடுக்கற ஒரு டீச்சர் இருக்காங்க, மியூசிக் டீச்சர் ஸ்ருதி. கொஞ்சம் மேல வரீங்களா? இவர் அப்பா ஸ்ருதி டீச்சர். நான் இவங்க கிட்ட தான் ஆன்லைன்ல பாட்டு கத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இருந்து ஒருத்தங்க இப்படி வந்து பயங்கரமான ஒரு ஃபேன்ஸ் மீட்ல வந்து நிக்கறாங்க, ஒரு பயங்கரமான செலிபிரிட்டி அப்படிங்கறப்போ ஹவ் ஹாப்பி ஆர் யூ गाइस? அவங்க சிரிப்பு ரொம்ப பிடிக்கும். அக்கா, இவன் என்ன விட ஒரு வயசு சின்ன பையன். ஆமா, ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. ஐயா, இவங்க கிட்ட எல்லாம் கேக்குறது கேட்காம ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. வெங்கி, கோட் ரெட் வெங்கி, கோட் ரெட் வெங்கி பார்க்கணும்னா அந்த இவர்தான். நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப நாங்க வந்து காமெடி கிளாடிஷன் ஒரு ஷோ பண்ணோம். அதுல ஒரு ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் தான் ரவீனா. அப்ப வந்து டயலாக் எல்லாம் கொடுப்பாங்க. டயலாக் கொடுத்தோடனே ஒரே இதுல பாக்கும் அந்த பொண்ணு. யார் அந்த பொண்ணு? ஒரே இதில் பார்க்குதே, சரி என்ன பண்ண போகுது, நம்ம பண்ணிடுவோம் மாப்பிள அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். வந்து ஒரே தடவை தான் பார்த்துச்சு. அதுக்கப்புறம் டப்புன்னு வந்து பண்ணிருச்சு. ஐயோ, இது என்ன ரொம்ப இதாக இருக்கும் போலையாடா, டான்ஸ் தாடா ஆடுனீங்க, இது அப்புறம் இப்படிலாம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பண்ணோம். அப்போருந்து ரவீனா கூட வந்து பேச ஆரம்பித்தோம். ஆனால் எனக்கு ரவீனான் சொல்கிறது கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. தங்கம், ஆக்சுவலாக தங்கமேன்னு தான் கூப்பிடுவேன். அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பித்தோம், பேசணும். அதுக்கப்புறம் ஒர்க்கில் எதாக இருந்தாலும் இம்பார்ட்டண்டான விஷயங்களாம் இன்ஃபார்ம் பண்ணுவேன் நான். அப்பப்போ டெக்ஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நான் இங்கே இருக்கேன், ஜாயின் பண்ணியிருக்கேன், இப்போ தான் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஒரு 8 months பேக் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதி அனுப்பியிருந்தேன், அம்மாவுக்கும் அனுப்பியிருந்தேன், அவங்க அனுப்பியிருந்தேன். பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அது உண்மையால பிடிச்சிருக்கு, பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். அதுக்கப்புறமா அவங்க வந்து பிஸி ஆகிட்டாங்க, ஓவரா பிஸி ஆகி மேல மேல போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பண்ணுவோமா இல்ல பண்ணுவோம் கண்டிப்பா பண்ணுவோம் அப்படிங்கிற பிளான். எத்தனை பேருக்கு இந்த வேலையில வாக்கு கொடுத்துருக்கேன்னு தெரியுதா? தெரியுது. வேற யாருக்காவது பேசணுமா?
இவளை பற்றி பேசணும் அப்படின்னா இவளை யூஸ்வலாக தாய்க்கிழவி தாய்க்கிழவின்னு சொல்லுவேன். ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் இருக்குமா, ஸோ எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வந்து 4 to 5 இயர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்டா இன்டர்வியூவில் தான் இவ கூட நான் ஃப்ரெண்டானேன். தென் அதுக்கப்புறம் அப்படியே நிறைய விஷயம் அப்படியே போயிட்டே இருக்கு. வேற என்ன சொல்றது தெரியல, நீ தான் சொல்லுங்க. ஆக்சுவலி எனக்கு இங்கே எல்லோரும் 11 இயர்ஸ் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ரவீனா ஒரு 62 டேஸ் தான் தெரியும். அந்த 62 டேஸ் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, லைக் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் முன் ஜென்மத்தில் பார்த்த ஒரு ஃப்ரெண்டை திருப்பி பார்த்த மாதிரி ஒரு வைப். அதை விட நாங்கள் ஃபர்ஸ்ட் டே நாங்கள் பேசும்போதே நிறைய விஷயம் ரொம்ப பர்சனலாக பேசணும், அது ரொம்ப கனெக்ட் ஆகிருந்துச்சு. அண்ட் எங்களுக்கு என்னென்னா, எங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்டை தாண்டி எனக்கு சவுடா அங்கிள் ஆண்டி எல்லாம் ஒரு பயங்கர க்ளோஸ். எப்படின்னா ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றை தாண்டி ஒரு ஃபேமிலி இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த ஃபேமிலியும் எனக்கு 62 டேஸில் கிடச்சது ரொம்ப 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 ஹாப்பி. தேங்க்யூ ஆண்டி, அந்த ஸ்பேஸ் நீங்கள் இல்லைன்னா எனக்கு ரவீனாட்ட கிடச்சிருக்காது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அங்கிள், எனக்கு அங்கிள் எப்படின்னா, லைக் எனக்கு பிடிக்கும், நமக்கு வந்து எனக்கு பிடிச்சி யாருக்காச்சும் செய்யணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நான் வேறு யாரையும் பார்த்ததில்லை. அங்கிள் த்ரூ அவுட் டே நைட் 24 ஹவர்ஸ் அவைலபிளாக இருப்பார். அது ரவீனாவுக்கு மட்டும் இல்லை, ரவீனாவுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாருக்குமே அவர் வந்து ஸ்பேஸ் கொடுப்பாரு, பாசம் காட்டுவார், அது ஒரு மாதிரி எனர்ஜி இருக்கும். அந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி அங்கிள்கிட்டருந்து கிடச்சது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ரவீனா வந்து எப்படி சொல்கிறது, எல்லாரும் ரவீனாவை குழந்தையாக பார்த்துருக்கீங்க, ஆனால் ஒரு மெச்சூர்ட் கேர்லாக நான் வந்து பிக் பாஸில் ஆஸ் அ ஃபேனாக பார்த்தேன். அதை முடிச்சுட்டு வெளியே வந்து வந்துக்கொண்டே வெளியே வந்து 2-3 டேஸில் மீட் பண்ணும்போது நாங்கள் நிறைய விஷயம் பேசிக்கிட்டோம். நிறைய விஷயம் பேசும்போது எனக்கு தெரிஞ்சு நான் தான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு என்ன தெரியுமோ அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நாட் ஈவன் ஆன்டி நோஸ் லைக் வாட் யூ கேம் அப் அப்படின்றத மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். அப்படி தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எனக்கு என்னென்னா, லைக் இந்த 62 டேஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டிப்பாக ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் 60 இயர்ஸ் வளரும்ன்ற எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ட் லைக் எனக்கு என்னென்னா, லைக் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று இருக்குல்ல, இது வந்து நீங்கள் பார்க்கறது ரொம்ப குட்டியான ஃப்ரெண்ட்ஸ் ஒன் தான், இதை தாண்டி எங்களுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஃபேன்ஸ் அப்படின்னு ஒன்று செக்ரிகேட் பண்ணுற மாதிரியே கிடையாது, எல்லாமே எங்களுக்கு ஒரே ஒன்று தான், எல்லாமே டுகெதர் வந்து ஃபேமிலி அப்படி தான் இருக்குது. எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங். Thank you. ஹலோ, எனக்கு வந்து ரவீனாவை சில வருஷமாக தெரியும். இங்கே சர்ப்ரைஸ்ன்னு சொன்னோன்னா வந்தவன பார்த்துட்டு இவங்கெல்லாம் எதுக்கு கூப்பிட்டீங்க, என்ன சர்ப்ரைஸ், இப்போ டெய்லி பார்த்துட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இல்லை, அவள் கண்டுபிடிச்சா, நாங்கள் ரொம்ப மறைஞ்சு உட்காந்துருந்தோம். ஸோ அவள் எந்தளவுக்கு கூப்பிடுறா, எல்லா ஈவெண்ட்டுக்கும் வெளில போகிறோம் மூவி போகிறோம்னா கூப்பிடுறாலோ இல்லையோ, அங்கிளும் மம்மியும் கரெக்டாக கால் வந்துடும், கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாமே அவங்க எப்படி ஃபேமிலியோ, இவன் எனக்கு ஃப்ரெண்டோ, அவங்களும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் உள்ள தான் எல்லோரும் இருக்கும். ஸோ இவள் வந்து பிக் பாஸ் உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி ஒரே மாதிரி தான், இப்படி எப்படி இருக்காளோ அதே க்யூட்னஸ் அதே விஷயம் எல்லாமே அப்படியே இருக்குது. ரொம்பலாம் புகழல, ஜஸ்ட் மைக்கை கொடுத்ததுனால சொல்லிட்டேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. தேங்க்யூ 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 ஸோ மச்